சென்னையில் பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படாததால் பணம் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். செல்லாது என அறிவிக்கப்பட்ட 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள் தபால் நிலையங்களில் கொடுத்துவிட்டு தினமும் 4000 ரூபாய் வரை புதிய 500, 2000 ரூபாய் நோட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி ஏடிஎம்கள் செயல்படாது என்று ரிசர்வ் வங்கி அறிவித்தது. ஏடிஎம் மையங்கள் நேற்று காலை 10 மணி முதல் செயல்பட துவங்கியதால் பணம் எடுக்க மக்கள் திரண்டனர். நீண்ட வரிசையில் நின்று மக்கள் பணம் எடுத்தனர். ஏடிஎம்களில் புதிய ரூபாய் நோட்டுகள் நிரப்ப தாமதமாகும் என்பதால் 50 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே கிடைத்தன. இந்த நிலையில் மாநிலம் முழுவதும் குறைந்த அளவிலேயே ஏடிஎம் மையங்கள் செயல்பட்டதாகவும் பெரும்பாலான ஏடிஎம்களிலிருந்து பணம் முழுமையாக கிடைக்கவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். சென்னையில் பல இடங்களில் ஏடிஎம்களில் பணம் நிரப்பப்படாமல் இருந்ததாகவும் பல ஏடிஎம்கள் செயல்படாமல் கிடந்ததாகவும் மக்கள் கூறினர். இன்றும் நாளையும் வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது.